பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு? தமிழக அரசின் வெளியான புதிய அதிரடியான திட்டம். நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வருகின்ற 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம், ரொக்கம் வழங்கும் திட்டம் ஆகியவை செயல்பாட்டில் உள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ரொக்கம் கொடுக்கப்படவில்லை. பல இடங்களில் பொருட்கள் தரமற்றவையாக இருந்தாலும் விமர்சனங்கள் எழுந்தது. இதனால் நடப்பாண்டில் 2023ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றுடன் ₹1000 ரொக்கமும் வழங்கப்பட்டது. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பொங்கல் பரிசு கொள்முதல் நடைமுறை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் ₹1000 ரொக்கத்துடன் சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாகவும் பணம் வழங்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளனர். அதாவது ₹2000 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல மகளிரின் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. தமிழக அரசின் மகளிரின் உரிமை தொகை மாதந்தோறும் 14ஆம் அல்லது 15ஆம் தேதிக்குள்ள விடுபட்டவர்களுக்கு வருகிறது. பொங்கல் பண்டிகையை 15ஆம் தேதி வருவதால் அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே மகளிரின் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் ₹3000 கிடைக்குமா என்ற கேள்வி பதிலாக மக்களிடையே எழுந்துள்ளது. ஆனால் மகளிரின் உரிமை தொகை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படவில்லை. எனவே மகளிரின் உரிமை தொகை பெறாத குடும்பங்களுக்கு ₹2000 ரொக்கமும், அத்தொகையை பெறும் குடும்பங்களுக்கு ₹3000 ரொக்கமும் கொடுக்கும் என எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. அதே சமயம் மிக்ஸாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை என தமிழகத்தில் இரண்டு பேரிடர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தமிழக அரசிடம் போதுமான நிதி இல்லை என்பதால் நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் ஆகியவை வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசாக ₹1000 வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 2.19 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ₹1000 ரொக்கமும் பரிசு தொகுப்பும் வெளியாக உள்ளது. இது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் எனவும், அடுத்த சில தினங்களில் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் எனவும் தமிழக அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதே மாதிரி ரேஷன்டிக்குரிய வழங்கப்படும் முக்கிய அறிவிப்புகளையும் முக்கிய பொருட்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.